ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒன் விசஸ் டூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2v1 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேட்ச் விளாண்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச் தசதிகள் தான் வச்சு தெறி கூட்டுறணும். அடிக்கிற அடியில் சும்மா அட்டுப்பங்கறைக்கு எல்லாம் ஓடிடணும். அந்த மாதிரி அடிச்சிடணும்னு சொல்லிட்டு குறுகுன்னு ஓடிட்டுருக்கேன். ஓடுற கைக்குள்ளே ஓடு ஓடு ஓடு. இங்கே வேறு குளோவால் இந்த சந்தில் போயிடலான்னு பார்த்தா இதெல்லாம் எனக்கு தேவையா? அந்த சந்தில் நம்ம பாடி போகுமா போவாதுன்னு தெரிஞ்சும் போன ட்ரை பண்ண, பட் வரல. ஐயோப்பா, ரெண்டு பேரும் ரெண்டு சந்தில் தான் அடிக்கிறானுங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு கீழே தானே முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கிட்டும் போகிறதுல ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு எப்படி நாள் அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிட்டக்கணும் கிழிச்சிட்டு வேறு அங்கங்கே பக்கா இருக்குது. போடு வருவோம்டா, நம்ம சேர்த்து போடு போடுவோம் பாருங்க. செம்ம அடி போட்டு மறுபடியும் இருந்துச்சே வந்துட்டேன். இன்னொருத்தன் போகலான்னு அவன் எதிர்வான் ஜம்ப் பண்ணுறதுக்காரங்க சீட்டுன்னு ஒரு வண்டா வந்துடும். செம்மையான அடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1-0 சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் விளாண்டோம். நம்ம இதுதான் 1 பஞ்ச் மேன் இருக்குது, அதுலேயே ஒரு ஒன்டா வச்சு தூக்கலாண்டான்னு சொல்லிட்டு நானும் கிட்டக்கிட்டுன்னு ஓடுறேன். ஆனால் போகும்போது இந்த மாதிரி க்ளோவல் மட்டும் போட்டு போகவே போகாதீங்க கைஸ். இந்த மாதிரி போட்டு போனால் நம்மளுக்கு மூவ்மெண்ட் வராது, ஒன்றும் வர்றதுலாம் ஒன்றும் இல்லை. தசதிகளை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன், பட் அங்கங்கே சொதப்பிக்கும். வானத்துக்கே போவோம், எதுக்கு போகணே தெரியாது. ஃபயர் பண்ண அடிக்கடிக்கு நான் அமுதாமலே இருப்பேன். அதனால் அப்படி பார்த்தீங்களா, இவங்க நல்லா டேமேஜ் பண்ணி விட்டான் பாவி போய். அடிங் குளோவலாக டக்கு டக்குன்னு வாங்கிட்டே தான் போகுது. ஒன்றா படிக்க ட்ரை பண்ணுறேன், பட் உள்ள அவன் பாருங்க ரெண்டு சேர்ந்து சும்மா திருட்டுன்னு அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு பக்கம் குளோவலே தொட்டு இன்னொரு பக்கம் ஓடுவோம் பாருங்க. போடு ஒரு அழுத்துன்னு சொல்லிட்டு அழுத்து விட்டுவானுங்க நம்மளையே. ஓகேங்களா, அவ்வளோதான். ரெண்டு பக்கம் மூணு கரெக்டாக மாட்டி விட்டானுங்க. சரி ஓகே, 1-1 இருக்கும். கொஞ்சம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வித்தியாசம் முடிச்சுருந்தான்னு சொல்லிட்டு ஒரு 1 டேப்பாக அடிச்சு காமிச்சிருந்தான்னு சொல்லிட்டு நானும் 1 டேப் ட்ரை பண்ணுவேன், பட்டு சூனி வச்சிட்டானுங்க போல. நம்மளுக்கு ஒரு 1 டேப் மட்டும் விழுவே விழாது. சூனியை வச்சுட்டாலும் 1 டேப் விழுமா? அவங்க பாருங்கள் எல்லாம் அடிக்கிறதான் பாதிட்டு. சைக்கிள் கேப்பில் இன்னொருத்த வந்து அடித்து முடிச்சு விட்டு போயிட்டான். பைப்பில் எமோட்லாம் வேறு போடுது. வச்சுக்கிறேன், எங்கே போயிடுவான். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். 1-2 சொல்லிட்டு இருக்கு. இந்த ரவுண்டாஸ் அடிச்சோம்தான்னு சொல்லிட்டு நானும் கிட்டுக்கிட்டு ஓடிட்டு இருக்கேன். டசட்டிகள்லாம் நம்ம கையில் ஃபஸ்ட்டு வர்றதுனால டஸ்டிகளாக மட்டும்தான் இருக்குது. நானும் அழுத்தி பார்ப்பேன், விழாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தில் போயிட்டேன். நானும் மூமெண்ட் தந்து ஒரு அடி கொடுக்கலான்னு பார்த்தா அவனுங்க எங்கே போனானுங்கன்னே தெரியாது. அந்தளவுக்கு அவனுங்களும் மூமெண்ட் தரானுங்க. குளோவல் அது இதுன்னு பாருங்கள், ஒரு நல்ல டேமேஜ் பண்ணிட்டான். சரி ஓகே, நம்ம ஒரு மெடிக்கிட் கூட போடுவோமா? போடு மண்டையில், நல்ல மண்டையில் வேணாம். இந்த பைப்பில் தான் எமோட் போடுச்சு. அதனால் எமோட் போடலான் தான் பார்த்தேன். குளோவல் வேறு இல்லையா, சி மெடிக்கெட் வேறு இல்லையா, மெடிக்கெட் போட்டுருந்தேன். ஒரு 2 மெடிக்கெட் போட்டு எமோட் போகலான்னு நினச்சேன். சே, ஜோனுக்கு பொறுக்கலை, ஜோன் வேறு வந்துச்சு. ஓகே, ஓடான்னு சொல்லிட்டு கீழே கஷ்டப்பட்டு ஜோனுக்கு ஓடிட்டேன். ஓகே, அவன் பாருங்கள் முன்னாடி ஓட்டிருக்கான். ஓகே, அவனுக்கு பிடிச்ச ஒரு அடி அடிச்சலான்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே குளோவல் போட்டு போயிட்டான். ஓகே, எப்படினாலும் உன் சாவி என் கையில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெறித்தனமாக போயிட்டுருக்கேன். கொஞ்சம் மிஸ் ஆனால் நம்மள அடிச்சிருவான். போடு இன்னொரு வந்தான். அப்பா, எப்படியோ என் ஆசை நிறைவேறிச்சு. ஒரு 1 டேப் அடிச்சுக்காமின்னு நினச்சேன், அடிச்சிட்டேன். இப்போ வந்து 2-2 இருக்குது. இப்போ வந்து மேட்ச் பார்த்தீங்களா, ஜிபிஆரில் தான். இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்றது எல்லாம் 1-2-1-2 சொல்லிட்டு 1-1 வராங்க. ரொம்ப டஃப்பாக தான் தராங்க. பாருங்கள், ஒரு போடு போடுவேன், பட்டு அடியே விழாது. என்ன பஞ்சகம், இன்னொரு போடு, அவ்வளோதான். போட்ட அட்டன் ஒரு ரவுண்ட் போட்டு விட்டாச்சு. ஓகே, அவன் பார்த்தீங்களா நாக் ஆகிட்டாங்களா, ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நாக் பண்ணிவிட்டு கூட வந்துடலாம். நானும் மூமெண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மூமெண்ட்டு குளோவால் எல்லாமே தந்திருப்பேன், பெஸ்ட்டாக தான் தந்திருப்பேன். டெசர்ட்டுகள் வைக்கலான்னு தான் பார்ப்பேன், பட் என்ன நம்மளுக்கும் டெசர்ட்டுகளுக்கும் அவ்வளோவா செட்டே ஆக மாட்டேங்குது போல். டெசர்ட்டுகளும் விளையாட்டு வரும் பாருங்கள், வாழ்ந்துக்கு தூக்கிட்டேன். இது மாதிரி தாங்காதான் சொல்லிட்டு ஒரு 1 டாப், அவ்வளோதான். டபுள் பேரில் ஏற்றாவே ஒரு 1 டாப் தான், வேறு வழி இல்லை, டெசர்ட்டுகளில் வர மாட்டேங்குது. ஓகே, நாம் தான் இப்போ லீடிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு டேட்டாவே மேட்ச்சில் வந்துட்டோம். பைப்பிளிங்கெலாம் ஓடி வருது. அவனை போய் அடிச்சலான்டான்னு சொல்லிட்டு 360 ஆங்கில் திரும்பி பார்க்கலாம். பையனை காணும், அவன் பார்த்தா இங்கே ஓடி இருக்கான். போடு வரும் அப்படின்னு பார்த்தா வெறும் 12 தான் போகுது. நம்மளுக்கு சரியான சொல்லுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு குளோவல் போட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பின்னாடி அவன் அடிச்சலான்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடியும் ஒருத்தருக்கான், பின்னாடியும் ஒருத்தருக்கான். சரி ஓகே, ரெண்டு பேரும் எப்படியா சமாளிச்சு அடிச்சலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜோனு வர எனக்கு பின்னாடி வருது. எத்தனை ஒரு மேட்ச்சில் அவன் அடித்தான், பட் அது நாக்காக இருப்பான், பட் ஏன் நாக்காக வரணும்னு தெரியல. இங்கே ஒருத்தன் அடித்தான், வெறும் டேமேஜாக தான் போயிடுது. நாக்கே ஆக மாட்டேங்க, அவன் அடித்து முடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு ஹெல்த்தும் இல்லை, ஹெல்த்து போகிறதுங்க இல்லை. பைப்பில் போன டைம் வச்சதுக்கு இப்போ வச்சு செய்கிறான். மறுபடியும் மாட்டுவேன், எமோட் போடுவேன், பழிக்கு பழி வாங்குவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 3v3 சொல்லிட்டு இருக்கேன்.
ஓகே, இந்த மேட்ச் வந்து நாம் தான் வின் பண்ணணும், ரிவெஞ்ச் போட்டு எப்படாச்சும் எமோட் ரிட்டர்ன் போட்டோம்னா அவனுக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். எப்பயுமே நான் எய்ம் பண்ண பார்த்தேன் ஒன் டாப்புக்காக தான் இருக்கும், பட் அவர் சீக்கிரம் ஒன் டாப்புன்றத விழுவாது. பாருங்கள், பாடி டேமேஜ்லாம் மறுபடியும் ஒரு நாக் பண்ணிட்டேன் எப்படியோ, அங்கங்கே நிறைய கட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நிறையா எப்படி சொல்கிறேன்னா நிறையா இதாக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம், நிறைய க்ளோவல் தான் அதிகமாக யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ அதனால் அப்படி இருக்கும், அவனும் க்ளோவல் அது இதுன்னு நிறைய மூவ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி தான் பாருங்கள், க்ளோவல் போட்டுவிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு ஃபீல்லாம் பார்த்தா அது எப்படியோ நாம் தான் லீடிங்கில் வந்துட்டுருக்கோம் 4-3 சொல்லிட்டு. இப்போ வந்து டேட்டாவே நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போயிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நான் குடிசில டக்குன்னு டக்குன்னு மேட்ச்சை முடிச்சுக்கலாம் தான் சொல்லிட்டு நானும் இந்த கோப்ரா எம்பி படி எடுத்து எழுத்து அழுத்திலான்னு பார்த்தா மாற்றவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க ஒருத்தன் அடிச்சு முடிச்சிட்டேன், ஒருத்தன் நாக் ஆகிட்டானுங்களா. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட்ட போகிறேன், பின்னாடி வந்து அடிக்கிறான். எந்த சந்திலேருந்து வந்து அடிக்கிறேனே தெரில. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மெடிக்கிட்ட போட்டு பைப்பில் எப்படி அடிக்க போகலான்னு சொல்லிட்டு போவேன். அவன் க்ளோவல் போட்டிருப்பான். சரி ஓகே, அவன் வர வரைக்கும் இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு க்ளோவல் போட்டு அவன் எங்கடான்னு சொல்லிட்டு போய் தேடி பார்ப்பான், பைப்பில் எங்கே இருக்கானே தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டை போட்டு விட்டு வெளியே வந்து போவான், பின்னாடி வந்து அடிச்சிட்டான். ஓகே, அவனை வந்து மறுபடியும் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளோவல் போட்டு வேகமான க்ளோவல் தான். இந்த க்ளோவல் வர கையில் அவ்வளோவா கையில் வர வருதுன்னு இல்லை, அங்கே பாருங்கள் நம்ம வர்றதும் இல்லை கையில், அடியும் விழு மாட்டேங்குது. செய்வேன் நல்லா வச்சிட்டாங்க 1v2. ஓகே, மறுபடியும் ஒரு அறிவு கொடுப்பேன், 2 புல்லட் பட்டுச்சு, பட் இருந்தாலும் நான் தான் செத்தேன். அவன் மேலே வரவா அடியே பட மாட்டேங்கிறேங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வந்துட்டோம். இப்போ வந்து அவங்க ஒரு லீடிங்கில் இருக்காங்க. ஏன்னா ஒரு ரவுண்டு பார்த்திங்களா எனக்கு நெட்ஒர்க் பார்த்தனால ஒரு ரவுண்ட் போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்களா எத்தனை யார் அவன் AW ஐ க்ளோல் உழு அந்த சந்து வேறு பாருங்கள், க்ளோலும் விழு மாட்டேங்குது, ஒன்றும் விழு மாட்டேங்குது. ஓகேன்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட்டிருக்கேன், மெடிக்கிட்ட போடு 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 போடுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மெடிக்கிட்ட போட்டேன். மெடிக்கிட்ட போட்டு வெளியே வந்து பார்ப்பேன், எட்டி பார்ப்பேன் எங்கடா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன், சேர்ந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு குளோவில் ஒரு ஓப்பன் சேர் ஒரு சேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்பேன். இந்த பக்கம் பண்ணிங்கன்னா ஒரு அடி போட்டு ஒரு குளோவில் போட்டு பாருங்கள், ஒருத்தர் எட்டி அடை பார்க்குற போடு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாக் அடிச்சு விட்டு 360 ஆங்கிளில் போயிட்டு குளோவில் போட்டு மறுபடியும் இன்னும் ஒருத்தர் தான் இருக்கான். ஸோ அவனை ஈஸியாக முடிச்சிடலாமேனு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக பேக் வந்தேன், டசிட்டுகளை முடிக்கலாமேனு சொல்லிட்டு நானும் தூக்கி பார்ப்பேன். டசிட்டுகளுக்கு வராது போலங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லாங்காக வந்து டஸ்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்ப்பேன், பட் வரல. சரி ஓகே, டஸ்டிக்கலாம் வேணாம் நம்ம டபுள் டபுள் போகலான்னு சொல்லி முடிச்சு விட்டேன். நெக்ஸ்ட் மேட்சும் பார்த்திங்கனா ஈக்குவலாக இருக்குது, 5-5 சொல்லிட்டு இருக்கு. மறுபடியும் டபுள் பேல் டேட்டாக மேட்ச்குள்ளே வந்துட்டோம், டபுள் பேல் வச்சுட்டு டக்கு மேட்ச் முடிச்சுலான்னு பார்ப்பேன். அந்தளவுக்கு டஃப்பாகவும் இருக்கும், சரியான டஃப்பாக இருக்கும் மேட்ச்சில் எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்க இவன் அடிச்சுட்டு பாருங்க டக்குன்னு பாருங்கள், க்ளோவல் ரவுண்ட் போட்டான் இவன் வந்துட்டான் டக்கு ஓகே போடுன்னு சொல்லிட்டு ஒரு 1 டேப் உண்டுச்சு எப்படியோ. அது ஒரு நானும் ஓப்பனாக சொல்லிட்டு அது ப்ளூக்கில் தான் வந்துச்சு, அவனை அடிக்கலான்னு பார்த்தா பைப்பில் இவன் வந்து மாட்டிக்கிட்டான். இவன் அடிச்சுலாம் பார்த்தேன், அந்த சிட்டிகள் கையில் வந்து செத்துட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்களா அவங்க தான் லீடிங்கில் இருக்குங்க, ஒரு மேட்ச் விட்டாலும் அவங்க தான் வின்னு, 6-5 and 6 இருக்குது. இந்த பக்கம் நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன், டேட்டாக ஓடி வந்து அவங்கள அடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்க ஆரம்பிச்சுட்டு பைப்புளுக்கு எங்கே இருக்கானே தெரியல, அதனால் நாக் பண்ணி விட்டேன் ஃபஸ்ட் நாக்கு. இன்னொருத்த எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேருந்து எட்டி எட்டி பார்ப்பேன், பைப்பில் தான் இங்கே இருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாசாமல் ஓடி போய்ட்டு ஒரு அழுத்து அழுத்து விட்டுருவேன், ஓடு ஒரு அழுத்து, அவ்வளோதான் ஒரு வின். என்ன பண்ணுறது, வின் பண்ணணுமே, ஒரு இருக்கிற எமௌண்ட்டு ரிவேஞ்ச் எடுக்கிற மாதிரி கரெக்டாக ரிவேஞ்ச் எடுத்து கரெக்டாக ஒரு எமௌண்ட் போட்டுவிட்டேன். சரி மறுபடியும் லாஸ்ட் ஒன்று ஓகே, மறுபடியும் நம்ம டசட்டுகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் டசட்டுகள் தான் வச்சுருப்பேன், பட் டசட்டுகளுக்குலாம் வரவே மாட்டேங்குது, ஏன்னா வாரத்துக்கு மொத்தமாக தூங்கணும். சரி ஓகே, டபுள் பேலாம் அப்படியே பார்த்தேன், டபுள் பேலாம் அதே மாதிரி தூங்கிச்சு வாங்கிட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்தாச்சு, ஆனால் பாடி டேமேஜ் ஆகும் வேறு எதுவும் விழுவாரு. ஓகே, ஒவ்வொரு ராக்கை இப்போல இந்த மேட்ச்சு 6-6 இருக்குது, வின் பண்ணியே ஆகணும். ஏதோ ஒரு நான் கழிச்சிட்டேன், அவன் இன்னொருத்தனும் வந்துட்டான். சரி ஓகே, சோன் சிங்க்னால நான் அப்படியே இந்த சேவை சுற்றிட்டு ஓடி வந்துட்டேன், அவன் வந்து ரிவ்யூவும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன், அவனும் அந்த சேவை ஓடி வந்துட்டான். சரி ஓகே, டசட்டுகள் மறுபடியும் எடுத்து லாங்கில் வந்துட்டேன், அடிப்பா பாருங்க ஒரே அடித்தான். எங்கே AW சரியான கிங்காக இருப்பான் போல், ஓகே டிக்கெட் கூட போட கிடையாது எனக்கு, இன்னும் இருந்தாலும் வேணும்னு சொல்லி சிக் பண்ணியாச்சு அடிச்சு வின் பண்ணிடுவோம்னா அப்படின்னு சொல்லி எப்படி வின் பண்ணிட்டேன். வின்னிங்கோட பாய் ஆச்சாச்சு. ஓகே கேஸ், எங்கள் வீடு யாரும் இருக்கலாம் முடிச்சு அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன்.